நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே அன்னதானத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வகை தானங்கள், அத்தனை வகை தானங்களிலேயும் தலை சிறந்ததாக அன்னதானம் விளங்குகின்றதையும், அந்த தானம்தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய குறைபாட்டை, மனிதனை மனிதனாக வாழ வைக்கிற தன்மையை உடையதாக இருப்பதையெல்லாமும் பல சம்பவங்கள் வாயிலாக, பல கருத்துக்கள் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. பெரியவர் அவர்கள் தன்னை சந்திக்க வருகின்ற எவரையும் பசியோடு செல்ல அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவனுக்கு உணவளித்து தான் புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் கடந்து, அப்படிப்பட்ட நோக்கம் இல்லாமல் அவருக்கு கிடையாது, அந்த நோக்கம் கடந்து பசி இல்லாத ஒரு நிலையிலே தான் மனம் ஒருமைப்பட்டு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்திலே முழு ஈடுபாடு காட்டுவார்கள். உதாரணமாக, தினந்தோறும் மடத்திலே பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகள் வைதீகப்படி முறைப்படி நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அதற்கென்று கால அளவு உண்டு. சில நேரங்களில் பெரியவர் அவர்கள் பூஜையை 3 மணி நேரம், 4 மணி நேரம் என்றெல்லாம் செய்வார். அது அந்த நாளின் தன்மையை பொறுத்தது. விசேஷ நாட்களில், விசேஷமான காலகட்டங்களில் அதற்கு ஏற்ப சில பூஜைகளை எல்லாம் சேர்த்து செய்வது என்பது மடத்தினுடைய ஒரு வழக்கம். யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். நம் ஊர் ஆலயங்களிலேயே குறிப்பிட்ட நாட்கள் அன்று சிறப்பு வழிபாடு என்று அன்றைக்கு வழிபாட்டை மிகவும் பலமான முறையில், மிக அதிக மலர் கொண்டு, அதிக ஆபரணங்கள் கொண்டு அலங்காரம் செய்து பூஜை செய்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். உள்ளபடியே பூஜை என்பது ஆத்மார்த்தமானது. ஒரே ஒரு வில்வ இதழ் கொண்டும் பூஜிக்கலாம், 1 கோடி மலர் கொண்டும் பூஜிக்கலாம். இறைவனுக்கு வந்து நம்முடைய ஈடுபாடும் நம்முடைய பக்தியும் மட்டும்தான் கணக்கு. இந்த புற விஷயங்கள் எல்லாமே நாம் காட்டுகின்ற ஒரு நம்முடைய பற்றின் அளவை, அது ஒரு விதமான மாயாதான். இதில் பெரிதாக எதுவும் இல்லை. அதனால் பெரியவருடைய பூஜை என்பது ரொம்ப ஆடம்பரமாக இருக்காது. அதே சமயம் வைதிக பிசகு அதில் துளி கூட இருக்காது. அதற்கென்று ஒரு காலம். அந்த பூஜையை பார்ப்பதற்காக அமர்ந்து கொண்டிருப்பவருக்கு திடீரென்று பசிக்க ஆரம்பித்தட்டுது என்று வைத்துக் கொள்வோமே, அவர் மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடும் என்றால், இவர் சீக்கிரம் பூஜையை முடிக்க மாட்டாரா, நாம் வீட்டிற்கு போய் சாப்பிட மாட்டோமா என்று அவருக்குள்ள எண்ணம் எழ ஆரம்பித்துவிடும். பூஜையை கவனிக்கப் போய், பூஜைக்குரிய தெய்வத்தை சிந்திக்கப் போய் அது மறந்து பசி தன்னை பற்றி சிந்திக்க வைத்துவிடும். அவர் சீக்கிரம் எப்போ பூஜை முடியும், சீக்கிரம் எப்போ பூஜை முடியும் என்றே கவனிக்க தொடங்கினால், எதற்காக மடத்திற்கு வந்தாரோ, எதற்காக பெரியவரை பார்க்க வந்தாரோ, அது இரண்டாம் பட்சமாகி பசி முதல் இடத்தில் வந்துவிடும். பசியற்ற நிலையிலே அவர் அங்கிருந்தார் என்று சொன்னால் அவருடைய கவனமும் சிதறாது, பிசகாது. இதனால்தான் எப்பொழுதுமே தன்னை நாடி வருகின்றவர்கள் எந்த காரணத்திற்காக வருகிறார்களோ அவர்களை பசி என்பதன் பொருட்டு அவர்கள் சிதைந்து போய்விடக்கூடாது, அவர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் மனம் சலனப்பட்டு விடக்கூடாது என்று அவர் சாப்பிட்டு விட்டு வர சொல்லுவார். இல்லை என்றால் பூஜை முடிந்த நிலையிலே சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு அவர்களுக்கு ஒரு திருப்தி, எங்கேயும் போக வேண்டாம், எங்கள் மடத்திலேயே நமக்கு சாப்பாடு கிடைத்துவிடும், எவ்வளவு நேரமானாலும் இங்கேயே சாப்பிட்டு விட்டு போகலாம் என்னும் பொழுது அந்த பசிக்குரிய தாபம் சற்று அடங்கி பூஜையை அவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். இப்படி சாப்பாட்டுக்கு பின்னாலே நாம் வந்து சிந்திப்பதற்கு நிறைய சங்கதிகள், அதுவும் பசியை தொட்டு அன்னத்தை தொட்டு பெரியவர் வாழ்க்கையில் வந்து ஆயிரக்கணக்கான சம்பவங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். அன்னதான சிவம் என்று ஒருவர் கும்பகோணத்திலே வசித்து வந்தார். மகாமகம் நடக்கின்ற பொழுது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற மகாமகம் கும்பகோணத்திலே நடக்கிற பொழுது,
லட்சக்கணக்கான பேர்கள் கும்பகோணத்தை நோக்கி வருவார்கள். அத்தனை பேருக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் உணவு கிடைக்காது. அப்படியே ஒருவேளை அந்த கிடைத்தாலும் அந்த உணவு ஒரு பிரசாத உணவாக இருக்க வாய்ப்பில்லை, அது ஒரு வியாபார உணவு. வந்திருப்பதோ ஒரு புனிதமான காரியத்திற்கு. அதனால் புனிதமான காரியத்திற்கு வந்த இடத்துல பிரசாதமே உணவாக கிடைத்தது, நிறைவான உணவாக கிடைத்தது என்று சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது. 12 ஆண்டிற்கு வருமுறை ஒரு நாள் வருகிற அந்த மாமாங்கத்தின் பொருட்டு பெரியவர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சங்கரமடத்திலே அன்றைக்கு யாரெல்லாம் இடத்திற்கு வருகிறார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியிலே இருந்து அரசன் வரை எவராக இருந்தாலும் அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு செல்லுவதற்கு மடம் ஏற்பாடு செய்து தரும். சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், சராசரியாக 100,000 பேர் சாப்பிடுவார்கள். இந்த 100,000 பேருக்கு சாப்பாடு போடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதையெல்லாம் நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. ஒரே நாளில் ஒரு பந்தி என்று சொன்னால் 1,000 பேர் சாப்பிடுவார்கள். ஒரு பக்கம் பந்தி சாப்பிட்டு முடிய இலையை எடுக்கும் பொழுதே மறுபக்கம் பந்தி விதிக்கப்பட்டு உணவு பரிமாறப்பட்டுவிடும். அப்பொழுது ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், சாரி சாரியாக வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை காக்க வைக்க முடியாது. இந்த தானத்தை அன்னதான சிவம் என்பவர் தன் ஒரு மனிதர் பெரியவர் பொறுப்பையெல்லாம் இவரிடம் விட்டு விடுவார். இவர் தான் ஏற்றுக்கொண்டு செய்வார். இவர் வந்து அன்னதானம் செய்கின்ற, அதாவது அன்னதானம் என்று சொல்லுவதை விட மடத்திலே அளிக்கின்ற விருந்து என்று சற்று உயர்த்தி சொல்லலாம். அந்த விருந்தின் சிறப்பு இருக்கிறதே, அதை வந்து கேள்விப்பட்டால் நமக்கெல்லாம் வந்து வியப்பாக இருப்பது மட்டுமல்ல, பசியாற்றுவதற்காக மடம் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறது, பசி என்பதே அது எத்தனை பெரிதாக கருதி இருக்கிறது, இந்த பசியை ஒருவன் வென்று எப்படி வாழ்க்கையிலே பக்தி மார்க்கத்திலே செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு புலப்படத் தொடங்கும். மாமாங்க வேளையிலே மகாமக காலத்திலே அன்னதான சிவம் எப்படி செயல்பட்டார் என்கின்ற அந்த விரிவு இருக்கிறதே, அதை சுருக்கமாக நாளைய நிகழ்ச்சியிலே நான் சொல்லுகிறேன். அப்பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். நாளை சந்திப்போமா. குருவே காம கோட்டி குருவே.